ஏதோ ஸ்டோரியில வர கேரக்டர்ஸ் அவரை த்ரெட்டன் பண்றாங்க. இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு. லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா அவர்களுக்கும் இயக்குனர் விக்னேஷ் சிவன் அவர்களுக்கும் ஜூன் 9ஆம் தேதி திருமணம் நடந்துச்சு. இந்த திருமணம் எந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. மும்பையிலிருந்து ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்லாம் கூட்டிகிட்டு வந்து ரொம்பவே வித்தியாசமான முறையில் அவங்களோட மேரேஜை அவங்க பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு பெரிய பொருட்செலவுலையும் அதை பண்ணியிருந்தாங்க. இந்த மேரேஜுக்கு ஷாருக் கான், ரஜினிகாந்த் அப்படின்னு ரொம்பவே உச்ச நட்சத்திரங்கள் பலருமே பங்கேற்றிருந்தாங்க. இந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலையில் இவங்களோட ஃபோட்டோஸ் அதுக்கப்புறம் வீடியோஸ் இது எல்லாமே நெட்ஃபிளிக்ஸ் நிறுவனம் தான் உரிமம் பெற்றிருந்தாங்க அப்படிங்கிற விஷயமும் நமக்கு தெரியும். ஆனா விக்னேஷ் சிவன் அவர்கள் அவரோட சோசியல் மீடியால மேரேஜ் ஆன ஒரு சில பிக்ஸ் ரிலீஸ் பண்ணிருந்தாரு. இந்த பிக்ஸ் ரிலீஸ் பண்ண காரணத்தினால நெட்ஃபிளிக்ஸ் அவங்க சொன்ன கண்டிஷன்ஸ் மீறிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க தரப்புல கொடுத்திருந்தாங்க. அதனால இவங்களோட மேரேஜ் வீடியோ வெளிவரதுல ஒரு பெரிய சிக்கல் இருந்துச்சு. ரசிகர்கள் மத்தியில ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்த நிலையில இந்த மாதிரி இவங்களுக்குள்ள சிக்கல் இருக்கு அப்படிங்கறது வீடியோ வராம போயிடுமோ அப்படிங்கிற அளவுக்கு யோசிக்கிற அளவுக்கு இருந்துச்சு. ஆனா இப்போ நெட்ஃபிளிக்ஸ் நிறுவனம் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, கண்டிப்பா வீடியோ வரும், யாரும் கவலைப்பட வேண்டாம். அதையும் தாண்டி இதுல என்னெல்லாம் சொல்லிருக்காங்க அப்படின்னா, விக்னேஷ் சிவனும் நயன்தாராவும் எப்படி மீட் பண்ணாங்க, அவங்களோட லவ் ஸ்டோரி எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் தாண்டி அவங்க இந்த மேரேஜ் வரைக்கும் வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களோட லைஃப் ஃபுல்லாவே ஒரு ஸ்டோரியா அவங்க எடுத்திருக்காங்க. அதாவது ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரி, ஒரு மூவி மாதிரி இது இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அனிமேஷன்ஸால அவங்க ஸ்டார்டிங்ல நடந்த சீன்ஸ் எல்லாம் எடுத்திருக்காங்க அப்படிங்கறதும், இவங்க ரெண்டு பேரும் எடுத்துக்கிட்ட பல போட்டோஸ், பல இடங்களுக்கு போன விஷயங்கள்லாம் இந்த படத்து மூலமா வெளியாக போகுது அப்படிங்கிற மாதிரியும் நெட்ஃபிளிக்ஸ் நிறுவனம் தெரிவிச்சிருக்காங்க. இந்த படத்தை கௌதம் மேனன் தான் இயக்கியிருக்காரு. ரவுடி பிக்சர்ஸ் தயாரிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதோட ஒளிபரப்பு உரிமத்தை தான் நெட்ஃபிளிக்ஸ் வாங்கியிருக்காங்க. இது எப்போ ரிலீஸ் ஆகும், அது எப்போ பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ரசிகர்கள் எல்லாருமே ரொம்ப ஆவலா காத்துட்டு இருக்காங்க. நீங்க சொல்லுங்க, இந்த ஒரு படம் எப்படி இருக்கும்? அவங்களோட உண்மையான ஒரு மேரேஜ் அப்படிங்கறத தாண்டி அவங்களோட லைஃப் மொத்தமா ஒரு படமா எடுக்கிறாங்க. அதை பாக்குறதுக்காக எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது எந்த விஷயத்துக்காக நீங்க ஆவலா காத்துட்டு இருக்கீங்கன்றத கமெண்ட் செக்ஷன்ல ரிவீல் பண்ணுங்க. இந்த மாதிரியான செலிபிரிட்டி சம்பந்தமான விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சினிஉலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது வந்து பாபா பர்த்டே August 15th ஷூட்டில் இருந்தார். ஸோ அவங்க ரெண்டு பேரும் வந்து ஸ்கூல்லேருந்து பிக் பண்ணிட்டு இங்கேருந்து கண்டிப்பேட்டு ஒரு 3 hours. ஓகே. இப்போ பசங்களை கூப்பிட்டு போயிட்டு பாபா கூட ஃபோட்டோ எடுத்துருந்தோம். இது ஆகிப்போச்சு, ஒரு 15 இயர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். அது வந்து பாபாவுக்கு ரொம்ப க்ளோஸில், க்ளோஸாக வந்து இந்த பக்கத்தில் இருக்கார் பாருங்க, பாலகிருஷ்ணன் சார். பாபாவுக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் வந்து பாபா வந்து அண்ணன் தான் கூடுவாரு. ஓகே. பாபா வந்து அவரை வந்து அண்ணன் தான் கூடுவாரு. அவ்வளோ ரெஸ்பெக்ட் ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி வச்சு. ரெஸ்பெக்ட்ன்றது ஒரு லவ், லவ் கல்மிஷம் இல்லாத ஒரு மனுஷர் அவர் பாலகிருஷ்ணன் சார். சிரஞ்சீவி சார் பற்றி இன்னும் சொல்லவே வேணாம். நம்பர் 1 ஹீரோ ஆந்திரப்பிரதேஷ். அப்புறம் வேற என்ன இருக்குது பெருசாக சொல்லிட்டீங்க.